हाय फ्रेंड्स इन द वीडियो ना எதுக்கு பண்ணிருக்கேனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு எனக்கு இருக்க இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சோ அதுதான் நம்ம அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே நான் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு நகை வாங்குறதுக்காக நான் நகை கடைக்கு போய் இருந்தேன் சரவணா ஜுவல்லர் தான் போய் இருந்தேன் அவங்களோட எல்லா பிரான்ச்சுக்குமே நான் போய் இருந்தேன் बिकॉज நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மாடல் வந்து கிடைக்கல அதனால அந்த டைம்ல எனக்கு ஒரு டவுட் ஒன்னு வந்துச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து ஜுவல்ஸோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குன்னு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க டே டு டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து சில்வரும் சரி கோல்டும் ஏறிக்கிட்டே இருக்கு பட் நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த ரேட் வந்து இன்னைக்கு வந்து வாங்கணும்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து அரௌண்ட் 40 சம்திங் இருக்கு 40,000 சம்திங் அந்த ரேட் வாங்கணும்ன்றாங்க பப்ளிக்க ஆனா பாத்தீங்கன்னா நகை விக்கிறவங்க வந்து இந்த நகைகளை வந்து ஏற்கனவே அவங்க வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க கடைகள்ல பல்க் பல்கா சோ அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு 10,000 இல்ல ஒரு 12,000 அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க வாங்கிருப்பாங்க அப்போ அந்த நகையை வந்து இன்னைக்கு பல மடங்கு வந்து அவங்க விலைய வச்சி ஒரு எப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் நகைக்கு வந்து இப்போ மேற்கொண்டு அவங்க ஒரு 35,000 ரூபாய் அளவுக்கு வச்சு அவங்க விக்கிறாங்க அப்போ பயங்கரமான ப்ராஃபிட் வந்து நகை கடைக்காரங்கள் தான் போகுது அப்போது பப்ளிக் தானே சஃபர் பண்ணுறாங்க அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் இன்னைக்கு ப்ரெசண்டில் அவங்க இறக்குமதி செய்கிற ஜுவல்லர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ரேட்டு ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கெலாம் அந்த ரேட் கிடையாது அந்த மாதிரி என்ன ஒரு வரைவு வந்து ஒரு கொண்டு வரணும் அது கொண்டு வரல அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக தான் வச்சு விற்க போகிறீங்க உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா செய்கூலி சேதாரம் வந்து நீங்கள் வந்து போடவே கூடாது 0% செய்கூலி சேதாரம் வந்து வாங்கணும்னு கடைக்காரங்களுக்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நகை விலையிலையும் நல்ல லாபத்தை எடுத்துகிட்டு செய்கூலி சேதாரமும் வந்து நமக்கு எப்போவுமே போடுற மாதிரி தான் போட்டோ நமக்கு எடுக்கிறாங்க அப்போது ரொம்பவே பாதிக்கப்பட போகிறது யாருன்னா சாமானிய மக்கள் மட்டும்தான் கடைக்காரங்களாம் வந்து நல்லா வந்து லாபத்துக்கு மேலே லாபம் வந்து அவங்களுக்கு கொள்ள லாபமாக வந்து அவங்களுக்கு இருக்குது அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு 10 கஸ்டமர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு சவரம் வாங்கினாலும் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருமோ அந்த லாபத்தை வந்து ஒரு 2 கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 2 சவரன் வாங்குறதுலேயே அவங்களுக்கு கிடைக்குது ஸோ கவர்மெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு தொழில் அதிபரோ இல்லை அதிகமான ஒரு பணம் வச்சுருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வழி வகுக்கிறாங்களே தவிர சாமானிய மக்களுக்கான எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு விஷயங்களை தான் வந்து பண்ணுறாங்க இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு தூணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நகைகள் தான் ஏன்னா நமக்கு ஒரு உதவியும் வேணும்னு கேட்கும் பொழுது கூட இருக்க நம்ம நண்பனாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே உதவி பண்ண மாட்டாங்க ஏன்னா பொருளாதார ரீதியாக அவங்களும் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க அவங்களுக்கு வர இன்கம் வந்து அவங்களுக்கே அது வந்து பத்தாத சூழ்நிலையிலும் இருக்காங்க சில பேர் அதிகமாக வச்சுருந்தாலும் நாம் ஏன் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயும் இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் நாம் யாருக்கிட்ட போய் கையேந்தக்கூடாது நமக்கு ஒரு அவசர தேவைக்கு நமக்கு பணம் தேவைன்னா நாம் வந்து இருக்கிற நம்ம கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு கடைகளில் போய் நம்ம வச்சு ஒரு வட்டிக்கு வாங்கி அந்த காசை வச்சு நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த கடனை வந்து தீர்த்து கூட நம்ம அந்த நகையை மீட்டுக்கலாம் அதுக்காக வந்து எல்லா ஏழைகளும் வந்து நகையை தான் வந்து நாடி போகிறாங்க ஸோ கவர்மெண்ட் அழகாக ஒரு செக் ஒன்று வச்சுருக்கு என்னென்னா வந்து நகையை தானே நீங்கள் தேடி போகிறீங்க அந்த நகையோட விலை எவ்வளோ ஏறினாலும் நீங்கள் வந்து அந்த நகையை வந்து இப்போ காசு கொடுத்து நீங்கள் வாங்க தான் போகிறீங்க அப்போ நீங்கள் வாங்குங்க 50,000 ரூபாய் விற்றாலும் வாங்குங்க 100,000 விற்றாலும் வாங்குங்க எங்களுக்கு இறக்குமதியில் வந்து மோடி அவர்கள் வந்து கலால் வரி வந்து இருக்கிறதுலே வந்து முன்னே இருந்ததை விட இப்போ பயங்கர ஜாஸ்தியாக போட்டிருக்காரு ஸோ அது ஒரு ரீசன் வந்து நகை விலை வந்து ஏற ஆரம்பித்தது அதுக்கப்புறம் 2 ஜிஎஸ்டி போடுறாங்க ஒன்று மத்திய அரசுக்கு ஒன்று தமிழ்நாடு நம்ம ஊருக்கு ஒன்று ஸோ அதுவும் வந்து நல்ல வந்து கலெக்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருது ஏன் இப்படி எல்லாத்துலேயும் டேக்ஸ் பே பண்ணி செய்கூலி சேதாரம் நம்ம பே பண்ணி நகை வழியை இவ்வளோ கட்டி நம்ம ஏன் வாங்கணும் ஸோ மாற்று வழியை தான் நம்ம அப்போ இப்போ தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மாற்று வழினா என்ன அது கீழே இருக்கிறதுனா சில்வர் அந்த சில்வரை தான் நம்ம வந்து இப்போ நாட வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த சில்வர்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரிட்டர்ன் போடும்போது வந்து அப்படியே பாதிக்கு பாதி வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாமே ஒரு கட்ட வரவுக்குள்ளே கொண்டு வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்
இப்படி அநியாய கொள்ள அடிச்சு வந்து வாங்குறது பிகாஸ் இன்னைக்கு நான் போய் பார்க்கும் போது தான் நான் இதை ஃபீல் பண்ணேன்னு நகை விலையில ஏத்தினாலும் எப்போ வாங்குற அதே ரேட்டு தான் வந்து வாங்கிடுறோம். செய்கொலி செய்தாரெலாம் வந்து 5% 8% போடுறாங்க நகை கடையில். இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். கண்டிப்பாக இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நகை கடைகளுக்கெல்லாம் வந்து சொல்லணும், நீங்கள் வந்து எந்த ஒரு செய்கூலி சேதாரமும் வாங்கக்கூடாது, 0% செய்கூலி சேதாரத்தில் தான் நீங்கள் வந்து நகை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் சாமானிய மக்கள் ஏதோ அவங்களோட தேவைக்காக ஒரு 1 கிராமோ இல்லை 2 கிராமோ ஏதோ ஒரு ஏதோ ஒன்று வாங்க முடியும். அவங்க ஒரு 3 மந்த் இன்கம்ல கூட கொஞ்சம் சேவ் பண்ணி ஏதோ வாங்க முடியும். இல்லைன்னா யாருமே தங்கமே வாங்க முடியாத ஒரு சூழல் வரும். அதனால் வந்து என்ன ஆகும்னா பொருளாதார ரீதியாக வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிக்குள்ளாவாங்க அவங்களோட எமர்ஜென்சி டைமில். அதனால் ப்ளீஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும். செய்குலி சேதாரம் இல்லாமல் ஆளுங்களை வந்து கொடுக்க சொல்லணும் நகை கடைக்காரங்களுக்கு. நான் சொன்ன விஷயங்கள் எதுனா சரியாக இருக்குது இல்லை எதுனா தவறாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கும் தெரிய வரும், மற்றவங்களுக்கும் வந்து தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சினி ஐக்கான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்மளுடைய குரல். இந்த குரலை நம்ம வந்து எதில் நம்ம வந்து கரெக்டாக எழுப்பணுமோ அதில் எழுப்பியே ஆகணும். கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து மிகப்பெரிய ஒரு கொள்ளை வந்து அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து பாதிக்கப்பட போகிற நம்மளை மாதிரி ஒரு சாமானிய மக்கள் மட்டும்தான். ஸோ அதுக்காக நம்ம எழுப்புகிற இந்த குரலுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நீங்களும் இந்த கேள்வியை கேட்கணும். ஒவ்வொரு நகை கடைக்கு போகும்போதும் மறக்காமல் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் அவங்க திருந்துவாங்க. இல்லை 10%, 5%, 2% வாங்குறவங்க கூட கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ பார்த்து நீங்கள் தான் வந்து இதை கேட்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எதனால் தவறாக பேசியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.